கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வென்றவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. இதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு நடத்திய பேச்சுவார்த்தை தோழமை உணர்வுடன் அமைந்து அனைவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பங்கீடாக அமைந்ததும் அதிகளவு மகிழ்ச்சியை அளித்தது. அந்த மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் வகையில் மறைமுக தேர்தலில் சில இடங்களில் நடந்த நிகழ்வுகள் என்னை மிகவும் வருத்தமடைய வைத்துள்ளது. வெற்றியை நினைத்தே கவலை அடைய வைக்கிறது. அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட கட்டுப்பாடு தான் மிக முக்கியமானது என்று தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார்கள். அந்த கட்டுப்பாட்டை சிலர் காற்றில் பறக்கிவிட்டு தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகளில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏதோ சாதித்து விட்டதாக அவர்கள் நினைக்கலாம். ஆனால் கட்சித் தலைவர் என்ற முறையில் குற்ற உணர்ச்சியால் நான் குறுகி நிற்கிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் நான் எனது மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த தோழமை உணர்வு நமக்கு மக்கள் மனதில் நல்லெண்ணம் உருவாக்கியதோ அந்த தோழமை உணர்வை எந்த காலத்திலும் உருக்குலைத்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். கட்சி தலைமை அறிவித்ததை மீறி தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வென்றவர்கள் உடனடியாக தங்கள் பொறுப்பை விட்டு விலக வேண்டும். விலகாவிட்டால் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கட்சித் தலைவர் என்ற முறையில் எச்சரிக்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு விட்டு கட்சியின் நற்பெயருக்கே களங்கம் விளைவித்தவர்கள் அந்த பொறுப்பை விட்டு விலகிவிட்டு என்னை வந்து சந்தியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.